ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் நாட்குறிப்போடு மற்றும் அவரின் கொலை தொடர்பான அறிக்கையிலிருந்து குறிப்பு ஆகியவற்றை முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாந்த நாணயக்கார அகற்றியுள்ளதாக நீதிமன்றத்திற்கு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது லசந்த் விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினால் கல்கிசை பிரதமர் நீதவான் முகமது மிஹாயில் முன்னிலையில் இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போதே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது வழக்கின் இரண்டாவது சந்தேக நபரான போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுகதபாலவிடம் பெற்றுக்கொண்ட வாக்குமூலத்தின் மூலம் இந்த தகவல்கள் கிடைத்ததாகவும் குற்ற புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது இதேவேளை கொலையாளி பயணித்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவின் மோட்டார் சைக்கிள் பிரிவின் ஏழு உத்தியோகத்தரிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை தொடர்பில் மார்ஷல் சரத் ஃபன்சேகா மற்றும் முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வா ஆகியோரிடமும் ஏற்கனவே வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் குற்ற பிரிவினர் மன்றுக்கு அறிவித்தனர் இதேவேளை லசந்த விக்ரமத்துங்கவின் கையடக்க தொலைபேசியின் தகவல்கள் தொடர்பில் குற்ற விசாரணை திணைக்களத்திலிருந்து அறிக்கையொன்றை பெறுவதற்கு அனுமதி வழங்குமாறும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கை ஏற்ற நீதவான் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார் இந்த வழக்கு தொடர்பில் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரசன்ன நாணயக்காரவிடம் கடந்த எட்டாம் தேதி வாக்குமூலம் பதிவு செய்ய சிறைச்சாலைக்கு சென்றபோது அவர் சோர்வடைந்த நிலையில் இருந்தால் வாக்குமூலம் பெற முடியாமல் போனதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர்